ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களோட 30 வயசுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 12 மில்லியனர் ஸ்கில்ஸ். எல்லாருக்குமே எந்த கஷ்டமுமே இல்லாத ஒரு லைஃபை வாழணும்னு ஆசையா இருக்கும். ஒரு பணக்கார வாழ்க்கை வாழறப்போ நம்ம தேவைகள் எல்லாமே நிறைவேற்றிக்க முடியும். அப்படி பணக்காரனா வாழணும்னா பணக்காரங்க எப்படி வாழுறாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன, இப்படி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும். நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ மில்லியனர்ஸ் எல்லார்கிட்டையும் காமனா 12 ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த ஸ்கில்ஸ் தான் அவங்கள சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்கு. மில்லியனர் ஸ்கில் நம்பர் 1, ஸ்டாப் வாட்சிங் நியூஸ். உலகத்துல நடக்கிற விஷயங்களை அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளால பொழைக்க முடியும். மில்லியனர் ஆகணும்னா நியூஸ் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். நியூஸ் பாக்குறதுனால உங்க பர்சனல் லைஃபுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. மேபி திடீர்னு 500 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னா தவிர. நீங்க நியூஸ் ஓபன் பண்ணாலே மர்டர் சூசைட்னு தான் அதிகமா பேசுவாங்க. விவாத மேடைன்னு போட்டு மாறி மாறி சண்டை போடுவாங்க. இதை பாக்குறதுனால உங்க லைஃபுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இந்த டைம் உங்க கோல்ஸ ஃபாலோ பண்றதை நோக்கி நீங்க செலவு பண்ணா அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். நியூஸை பார்த்து இந்த எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் எல்லாத்தையும் உங்க பிரெயினுக்குள்ள போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது. சம்டைம்ஸ் நம்மள ரொம்ப மனசளவுல டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்கும். அதை நினைச்சிட்டே இருந்து எதுலயும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால உங்க பர்சனல் லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்களை மண்டைக்குள்ள போடாம இருக்கணும்னா நியூஸை பாக்குறத விட்டுருங்க. அப்போதான் உங்க கோல்ஸ்ல மட்டும் உங்க ஃபோக்கஸ வைக்க முடியும். நெக்ஸ்ட், மில்லியனர் ஸ்கில் நம்பர் 2, லேர்ன் அ ஹை இன்கம் ஸ்கில். எதுல அதிகமா இன்கம் கிடைக்குதுன்னு ரிசர்ச் பண்ணுங்க. அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்க. மார்க்கெட்டிங், கோடிங் இதுலலாம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். சோ எத்தனை மாசமானாலும் ஸ்பெண்ட் பண்ணி அதிக பணம் கொடுக்குற ஸ்கில்ஸை கத்துக்கலாம். கத்துக்கிட்டு இருக்கப்போ என்னடா இதுல என்னடா பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு தான் தோணும். பட் நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டு அந்த ஸ்கில் மூலமா சம்பாதிக்கிறப்ப தான் 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டது வர்த் தான்னு தோணும். வெறும் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ல மட்டும் கத்துக்காம நிறைய பணம் கொடுக்குற ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. எனக்கு வெறும் கோடிங் போதும், அதுல இருந்து மட்டும் நான் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லன்னு அர்த்தம். நீங்க நிறைய கோடீஸ்வரங்களை பாருங்களேன், பல பிசினஸ் வச்சிருப்பாங்க, 2-3 கம்பெனி வச்சிருப்பாங்க, ஏதாவது ஃபேக்டரி வச்சிருப்பாங்க, சைட்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இல்லனா ஃபேஷன் ரிலேட்டடா பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. இப்படி நிறைய சைட்ல இருந்து நிறைய காசு வர மாதிரி பாத்துப்பாங்க. அதையும் தாண்டி எல்லா பிசினஸும் ஊத்திக்குச்சுன்னா என்ன பண்றதுன்னு முன்னாடியே பேக்கப் பிளான் போட்டு பாசிவ் இன்கம் செட் பண்ணிடுவாங்க. சோ இப்படிதான் மில்லியனர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நீங்களும் ஒரு மில்லியனர் ஆகணும்னா உங்ககிட்டயும் இந்த ஸ்கில் இருக்கணும். எதுல அதிக பணம் வருதுன்னு நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்கில்ல வருஷமானாலும் கரெக்டா தெளிவா லேர்ன் பண்ணுங்க. ஒரு ஸ்கில் மட்டும் கத்துக்காம மினிமம் 4 ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. அது கோடிங்கா இருக்கலாம், ஆட்டோ கேடா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். மில்லியனர் ஸ்கில் நம்பர் 3, லேர்னிங் டு சே நோ. மனுஷங்க கிட்ட இருக்க சில தயக்க குணங்கள் தான் அவங்களுக்கு ஆப்பு வைக்குது. அதுல ஒண்ணுதான் நோ சொல்ல யோசிக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா இல்ல வேணானா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடணும். கேக்குறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட ரிலேட்டிவ், எனக்கு பிடிச்சவங்க, நான் எப்படி நோ சொல்றது அப்படின்னு சிந்திச்சாலே நம்ம மைண்ட்ல பிளாக்கேஜ் தான் உருவாகும். நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னா நோ சொல்ற ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும். பிகாஸ் நீங்க எதிர்காலத்துல நிறைய கம்பெனிஸோட கொலாபரேஷன்ஸ் வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிசினஸ் செட் ஆகலன்னா நோ சொல்லணும். ஒரு எம்ப்ளாயரோட ஐடியா உங்களுக்கு செட் ஆகலன்னா தயங்காம நோ சொல்லணும். சோ இப்படி நிறைய இடங்கள்ல நோ சொல்ல வேண்டியிருக்கும். முக்கியமா நீங்க ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டீங்க, அந்த கமிட்மெண்ட்ல இருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுக்கு நோ சொல்லியே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்பதான் சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, நாளைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ டெலிவர் பண்ணணும், நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்க கெட்ட நேரம் அந்த நைட்டு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, எல்லாரும் உங்கள வா மச்சான் பார்ட்டி பண்ணலாம்னு கூப்பிடுறாங்க. ஐயோ, நான் என் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போகலன்னா அவன் கோச்சுப்பானே, நாளைக்கு ப்ராடக்ட்ஸ டெலிவர் பண்ண முடியலனா நம்ம பிசினஸ்ல பிளாக் மார்க் வந்துருமே அப்படின்னு 2 சிந்தனைகளா இருக்கும். நீங்க ஆல்ரெடி உங்க பிசினஸ்ல கமிட்மெண்ட் எடுத்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு பர்த்டேவ மறந்துட்டு தான் அந்த கமிட்மெண்ட்டை எடுத்தீங்க. இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நோ சொல்லிதான் ஆகணும். இல்ல மச்சான், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கணும், நாளைக்கு டெலிவர் பண்ணணும், சாரிடா நான் வரல அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் உண்மையா சொல்லணும். மேபி உங்க ஃப்ரெண்டு உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு பர்த்டேவ வீட்லயே சாங்க போட்டு கொண்டாடிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். சோ தயங்காம எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு நோ சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஃபேமிலி கூட சண்டேவ நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அந்த டைம் வேற எந்த விஷயம் வந்தாலும் நோ சொல்லிடுங்க. ஒரு மில்லியனர் ஆகணும்னா நோ சொல்ற மில்லியனர் ஸ்கில்ல கத்துக்கணும். நெக்ஸ்ட், மில்லியனர் ஸ்கில் நம்பர் 4, டிராவல் பட் டிராவல் லெஸ். டிராவல்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஊர் ஊரா சுத்தி இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் பாத்துடணும், நிறைய நாடோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா கம்மியா தான் டிராவல் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும். வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றீங்கன்னு வைங்க, டிராவலிங்க்கு காசு செலவு பண்ணணும், அங்க சூப்பர் மார்க்கெட் தேடணும்,
தங்குறதுக்கு சரியான பிளேஸ் தேடணும், அந்த என்வாயன்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகணும், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வாரம் வாரம் நீங்க செலவு பண்ணி டிராவல் பண்ணா உங்ககிட்ட ஒரு ரூபா கூட மிச்சம் இருக்காது. நீங்க இருக்க ஏரியா உங்களுக்கு செட் ஆகல, எப்பவுமே சத்தமா இருக்கு, இரிட்டேட் ஆகுது அப்படின்னா நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸை சூஸ் பண்ணி முன்னாடியே தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க போய் 3 மாசம் 5 மாசம் ஸ்டே பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அங்க போயிட்டு உங்க பிசினஸ்க்கான வேலைங்களை நிம்மதியா பாருங்க. வார வாரம் மாச மாசம் ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டிராவல் பண்ண போற இடம் உங்க பிசினஸ் டெவலப் பண்ற மாதிரியான இடமா இருக்கணும். அங்க போன அப்புறம் உங்க மொத்த பிசினஸுக்கும் லாஸ் வந்துடக்கூடாது. இதுக்கு நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிடக்கூடாது. மில்லியனர் ஆகணும்னா டிராவல் பண்ணுங்க, ஆனா கம்மியா பண்ணுங்க. இதனால நிறைய டைம், எனர்ஜி, மணி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்க முடியும். சும்மா ஃபனுக்குன்னு டிராவல் பண்ணிட்டே இருக்காம ஏதாவது பிசினஸ் விஷயமா மட்டும் டிராவல் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மில்லியனர் ஸ்கில் நம்பர் 5, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் டுடே. மில்லியனர் ஆகணும்னா ஹை இன்கம் ஸ்கில்ல கத்துக்கணும், அப்புறம் அதை வச்சு ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா கடைசி வரைக்கும் மில்லியனராகவே இருக்கணும்னா அதுக்கு நீங்க சம்பாதிச்ச பணத்தை சரியா பயன்படுத்தணும். சம்பாதிக்கிற காசை ஃபுல்லா அப்படியே வச்சுட்டு டாக்ஸ் மட்டும் கட்டிட்டு இருக்கிறதுனால உங்களால கடைசி வரைக்கும் மில்லியனரா இருக்க முடியாது. மாசம் மாசம் ஃபேமிலி கூட ஊர் ஊரா டிராவல் பண்ணணும், அதுவும் ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணணும். லக்ஸுரியான ப்ராடக்ட்ஸ் தான் என் வீட்டில் இருக்கணும், பெரிய ஸ்கூல்ல தான் என் குழந்தைங்க படிக்கணும், லக்ஸுரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கணும். இப்படியெல்லாம் நினைச்சா மாசம் 3 லட்சமாச்சும் செலவாகும். சோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் செலவாகும். இப்படியெல்லாம் வாழ்ந்தா எங்கிருந்து கடைசி வரைக்கும் மில்லியனர் வாழ்க்கை வாழறது? இதுக்கெல்லாம் செலவு பண்ற காசை வேற ஏதாவது நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். புதுசா வளர்ந்து வர ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு வர லாபத்துல எனக்கு பாதி பங்கு வேணும்னு அக்ரிமெண்ட்ட போட்டுட்டா பாசிவா உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். இல்லனா கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் இல்லனா ஸ்டாக் மார்க்கெட்ல சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க மாசம் மாசம் செலவு பண்ற காசுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். நீங்க மில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி உங்க காசை தக்க வச்சுக்க பாக்கணும். கையில காசை பார்த்ததும் தாம் தும்னு செலவு பண்ணக்கூடாது. சோ இப்பவே உங்ககிட்ட இருக்க சின்ன அமௌண்ட்டை வச்சு எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா லாபம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மில்லியனர் ஸ்கில் நம்பர் 6, கெட் அ ரியலி குட் டெய்லர். என்னடா இது, பணக்காரன் ஆகணும்னு சொன்னீங்க, கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணாம ஒரு டெய்லரை செட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். துணிங்களுக்கெல்லாம் நம்ம 5000-10000 ரூபாய் செலவு பண்ணவே கூடாது. நம்ம நார்மலா எடுக்கிற ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸே 2000 ரூபாய்க்கு வாங்கினா அது பெரிய லாஸ் தான். சோ மோஸ்டா ட்ரெஸ்ல அதிக காசு செலவு பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெரிய கடைங்களுக்கு போய் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்கு நீங்களே ஒரு டெய்லரை சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை கிளாஸ் டெய்லர்லாம் வேண்டாம், கம்மி காஸ்ட்லியே ட்ரெஸ் தச்சு கொடுக்குற மாதிரி டெய்லரை அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் வேணுமோ அதை அவங்க கிட்ட கேட்டு தச்சு கொடுக்க சொல்லுங்க. உங்க சாய்ஸஸை கம்மி பண்ணிக்கோங்க. மோஸ்டா பெரிய மில்லியனர் எல்லாருமே பிளாக் கோட் சூட் தான் போடுவாங்க. பிகாஸ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கதான். சோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்ஃபிட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவுட்ஃபிட்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் டெய்லர் கிட்ட தச்சு கேட்டு ரெகுலரா போட்டுக்கோங்க. சோ ரொம்ப பெரிய காஸ்ட்லி பிராண்ட்லலாம் காசை செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்காம கொஞ்சம் கம்மியாவே காசை செலவு பண்ணுங்க. அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப சீப் குவாலிட்டியில ட்ரெஸ் எடுத்துறாதீங்க. ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நல்ல துணியை சூஸ் பண்ணி, நல்ல கலரை சூஸ் பண்ணி, ரொம்ப ஓவரா செலவழிக்காம கம்மி செலவுலயே க்ளோத்ஸ் எல்லாம் வாங்குங்க. இப்பவே என்ன சூட்டு என்ன கலர்னு சூஸ் பண்ணி ஒரு டெய்லரை அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அட, ஒரே கலர்லாம் எனக்கு போர் அடிக்குமே, நான் ஃபேஷன் மைண்ட் உள்ளவன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, டிஃப்ரெண்ட் மாடல் ட்ரெஸ்ஸஸ் தச்சு போடுங்க. ஆனா ட்ரெஸ்ஸுக்குன்னு ரொம்ப செலவு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், மில்லியனர் ஸ்கில் நம்பர் 7, யூஸ் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் கெட் ரிவார்ட்ஸ். உங்களுக்கு ஒரு 18 வயசு இல்ல 20 வயசு ஆனதுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்மள நிறைய பேர் டெபிட் கார்ட்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நிறைய இடங்கள்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நீங்க ரெகுலரா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா உங்க கிரெடிட் கார்டு ஹிஸ்டரி வச்சு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கலாம், லோன்ஸ் கிடைக்கலாம். பிகாஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்கன்னு உங்க மேல பேங்க்குக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அதனால லோன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய ஹோட்டல்ஸ்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். சோ அதிகமா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மில்லியனர் ஸ்கில் நம்பர் 8, கோல் செட்டிங். ஒரு கோல் இல்லாம லைஃப்ல உங்களால பணக்காரனாக முடியாது. ப்ராப்பரா கோலை செட் பண்ணணும். நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, மக்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பேன், இப்படி டீடைல்டா கோலை செட் பண்ணணும். மோஸ்டா ஸ்மார்ட் கோல்ஸை செட் பண்ணுங்க. ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்டட். இந்த மாதிரி கோல்ஸை தான் நீங்க சூஸ் பண்ணி செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, நான் எக்ஸ்ட்ரா 50 போட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இன்னும் 12 மாசத்துல 20 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு கோல் செட் பண்றது தான் ஸ்மார்ட் கோல்.
பிகாஸ் இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. 50 ப்ராஜெக்ட்ஸ்னு மெஷரபிளாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது அட்டைனபிள் கோல் தான், ஃபேண்டசி கோல் கிடையாது, இது ரியாலிட்டி கோல் தான். 12 மாதம்னு டைம் லிமிட்டை செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி ஸ்மார்ட் கோல்ஸை செட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்கள் கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியும். மில்லியனர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணாமல் எந்த விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மில்லியனர் ஆகணும்னா உடனே ஒரு நோட் பென் எடுத்து உங்கள் கோல்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. அதுக்கான டைம் லிமிட் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எழுதி ப்ராப்பராக கோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மில்லியனர் ஸ்கில் நம்பர் 8, அபிலிட்டி டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தேடணும். நீங்கள் ஒரு துணிக்கடை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கே துணிக்கடை இல்லைன்னு பார்க்கணும், அங்கே தான் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா எந்த துணிக்கடையிலையும் இல்லாத கிடைக்காத வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸை நீங்கள் உங்கள் கடையில் சேல் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்கணும். உங்கள் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கலனா அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குன்னா அதை செம்ம வீடாக ரெனவேஷன் பண்ணி ஒரு சாம்பிள் பப்ளிஷ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் உங்கள் ரெனவேஷன் பிஸ்னஸை லீட் பண்ண ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மில்லியனர் ஸ்கில் நம்பர் 9, டைம் மேனேஜ்மெண்ட். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க, பாதி நாள் தூக்கத்திலேயே கழிச்சிடுறோம், மீதி நேரம் சோஷியல் மீடியா மொபைல் ஃபோனுன்னு ஓட்டிடுறோம். நம்மளால உருப்படியாக ஒரு விஷயம் செய்ய முடியல. லைஃப்ல இருக்க ஒவ்வொரு செகண்டையும் நம்ம சக்சஸ்க்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம பிரெயின் என்றைக்குமே ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப நாள் ஹெல்தியாக வெல்தியாக வாழ முடியும். மில்லியனர் எல்லாரும் ஒரு ஸ்கெடியூல்டு லைஃபை தான் வாழ்வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபேமிலி கூட தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த டைம்ல வேற எந்த பிஸ்னஸ் ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த பிஸ்னஸ் டைம்ல வேற எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க. கொண்டாட்டம் ஃபன் இதுக்கெல்லாம் தனி டைமை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ப்ராப்பரா ஸ்கெடியூல் போடப்பட்ட லைஃபை நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளால கண்டிப்பா மில்லியனர் ஆக முடியும். நீங்க மில்லியனர் ஆகணும்னு நினைச்சா ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா டைமை செலவழிங்க. நெக்ஸ்ட் மில்லியனர் ஸ்கில் நம்பர் 11, மணி மேனேஜ்மெண்ட். நீங்க ஒரு மில்லியனரா இருக்கணும்னா அதுக்கு பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். மாச மாசம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தனி அமௌண்ட், வீட்டுக்கு தனி அமௌண்ட், நம்ம செலவுகளுக்கு தனி அமௌண்ட், சேவிங்ஸுக்கு கொஞ்சம் அமௌண்ட், இப்படி பிரிச்சு வச்சுக்கணும். உங்ககிட்ட சேவிங்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். எப்பவுமே சேவிங்ல கொஞ்சம் அமௌண்ட் ஆகும் வச்சுக்கோங்க. எதுல பணத்தை செலவழிக்கணும்னு யோசிங்க. ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ்ல பணத்தை செலவு பண்ணாதீங்க, அது சாப்பாடா இருந்தாலும் சரி. நிறைய காசா இருந்தா அதுல செலவு பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க பேசிக் நீட்ஸுக்கெல்லாம் கம்மியாவே செலவு வச்சுக்கோங்க. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வராம உடம்ப பாத்துக்க ஹெல்தி ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. நிறைய இடத்துல சேஃபானு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க மில்லியனர் ஆகணும்னா பணம் சேமிப்பு ரொம்ப முக்கியம். எப்படி பணம் செலவு பண்றதுன்னு கத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மில்லியனர் ஸ்கில் நம்பர் 12, பீயிங் ரிசோர்ஸ்ஃபுல். ஃபுல்லாவே நீங்க வளமான லைஃபை வாழணும்னா அதுக்கான ரிசோர்ஸஸை நீங்க தேடணும். எக்ஸாம்பிளுக்கு பில்கேட்ஸ் எடுத்துக்கலாம். அவர் எப்படி மைக்ரோசாஃப்டை பில்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஸ்டோரியே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஆரம்பத்தில் பில்கேட்ஸோட மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு அவர் தான் சோல் ஆபரேட்டர், எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கம்பெனி வளர ஆரம்பிச்சதும் அக்கவுண்டிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இப்படி வேற ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பில்கேட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போதான் வளங்களை தேட ஆரம்பிக்கிறாரு, ஸ்கில்ஸ் இருக்க ஆளுங்களை தேடுறாரு, அவங்களுக்கு தன்னோட மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில சம பங்கு கொடுக்கறாரு. கேட்ஸோட இந்த ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிய பயங்கரமா டெவலப் பண்ணுச்சு. உங்களை சுத்தி உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கற மாதிரியான ரிசோர்ஸ்ஃபுல் ஆளுங்க இல்லைன்னா உங்க பிசினஸுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். ஸோ எப்பவுமே எல்லாத்தையுமே நீங்களே பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்களே பண்ணி உங்களுக்கு மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்க மில்லியனரா ஆகணும்னா ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும். இப்பவே சக்சஸ் அச்சீவ் பண்ண என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும்னு தேடுங்க. இந்த 12 மில்லியனர் ஸ்கில்ஸையும் உங்களோட 30 வயசுக்கு முன்னாடியே நீங்க கத்துக்கிட்டு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு 20 வயசுலயே தெரிஞ்சிருக்கு. பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 30 வயசு என்ன, 25 வயசுலயே நீங்க மில்லியனராக அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ மில்லியனரா நீங்க ஆகணும்னு நினைச்சா மில்லியனரோட ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. அவங்க ஃபாலோ பண்ற ஸ்கெடியூலை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்குமே நான் ஒரு மில்லியனர் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பணக்கார லைஃபை வாழ்வீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.